போயிருந்தேன், கண்டிப்பாக அடிச்சு தூக்கிட்டான். இன்னும் மாட இறங்கிட்டு இருக்கு, இன்னும் எவ்வளோ தூரம்டா? இதை விட்டு சாப்பிட்டு இறங்கின்னு வச்சுக்கவேன், 12 மணிக்கு ரூமுக்கு போயிருப்போம். அவ்வளோ டிராஃபிக் ரம்முன்னு வரலாம், ஆனால் சேஃப்டி இல்லை நைட்டில். மற்றபடி ஆ ஏண்டா உனக்கு இத்தனை ஏற்பட்டுக்கு அவன் லைட்டை போட்டு வைப்பானாடா. அனிமல்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்னு விட்டுருப்பாங்க போடாம. உங்களுக்கு இருக்க அதே டவுட் தான் எனக்கு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கும்போது, அதாவது ட்ரை பண்ணி பார்க்கும்போது எனக்கு எதுவுமே தெரியல. அண்ட் நான் கரெக்டாக வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கும்போது தான் ஸோ எனக்கு எதுவும் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அந்த டவுட் வந்ததுக்குன்னே ஒரு பஸ்ஸு பேண்டில் போன வீடியோ தான். ஸோ கரெக்டாக இருங்க, 1 மீட்டர் இருக்கேன் கரெக்டாக எங்கே. ஸோ கோபுரத்து வீடியோ எல்லாமே இங்கே தான் இருக்கேன் கரெக்டாக. நான் ஒரு பஸ் பேண்டில் வந்த வீடியோ இதுவாக தான் நினைக்கிறேன். அண்ட் நான் பஸ் பின்னாடி போகும்போது ஏதோ சடனாக பிளாக் கலரில் கிராஸ் ஆகிற மாதிரி இருந்தது, அப்போ தான் எனக்கு டவுட் வந்தது. அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் ஸோ இந்த மாதிரி இருக்குது டவுட் வந்தது. ஸோ இந்த வீடியோ இந்த தான் இந்த இடத்துல தான் எதுவும் கிராஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. உங்கள் வீட்டு இருங்க, நான் கட் பண்ணி க்ரோ பண்ணி காமிக்கிறேன். குட்டி பசங்க யாரும் பார்க்காதீங்க, அண்ட் மோஸ்ட்லி சென்னை சேனலில் தான் நிறைய பேர் சின்ன பசங்க பார்க்குறீங்க. ஸோ இந்த இடத்துல தான் கரெக்டாக நான் இந்த பாட்டை கட் பண்ணிடுறேன், அப்போ தான் காமிக்கிற உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கரெக்டாக வீடியோ இதுனா அந்த ரைட் சைடு எஜ்ஜிலேருந்து வரும், உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்கள். ரைட் சைடு எஜ்ஜிலேருந்து தான் பிளாக் அடிக்க ஆரம்பிக்கும், உங்களுக்கு நல்லா தெரியுதுங்களா? ஸோ பாதி கேமரா மறைச்சிருச்சு, நான் திரும்ப ரீவைண்ட் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் டோட்டலாக மறைச்சிருச்சு பாருங்கள். ஸோ ஃபுல்லாக எதுவுமே தெரியல, அந்த 3 செகண்ட் மட்டும்தான் அது திரும்ப கிராஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பக்கம் எஜ்ஜில் கிராஸ் ஆகுது. ஸோ பிளாக் கலரில் எதுவும் கிராஸ் ஆகாமல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த கிராஸ் ஆகுது, கேமராலேயே தெளிவாக தெரியுது கிராஸ் ஆகுதுன்னு. பட் கோபுரம் லோ குவாலிட்டி, நைட் டைம் டிம்முக்கு அந்தளவுக்கு கிளாரிட்டியாக தெரியாது, லைட்டை எதுவும் கிராஸ் ஆகுது. ஸோ இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு டவுட்டே. ஸோ இந்த டவுட் வந்ததுக்கப்புறம் நான் ஸ்ட்ரெயிட்டாகவே வீடியோ அங்கேருந்து அப்புறம் ஒவ்வொரு பொறுமையாக ப்ளே பண்ணி பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ ரிஃப்ளெக்டராக இல்லை ஏதோ ஒரு ஆள் நிற்கிற மணியா அப்படின்னு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். மோஸ்ட்லி இது ரிஃப்ளெக்டராக ஏதாவது சான்ஸ் இருக்கு, அண்ட் ரிஃப்ளெக்டராக இருக்கலாம். பட் இந்த லெவலுக்கு இப்படி வச்சுருப்பாங்கன்னு தெரில, ஒரு ஒயிட் கலரில். ஸோ ஒரு மனுஷ உருவத்துக்கு 6 அடிக்கு ஸோ ரெட் கலரில் எதுவும் இருக்கிற மணி இருக்குது, நல்லா தெரியும் பாருங்கள். ஸோ முன்ன பின்ன நான் போட்டு கரெக்டாக இந்த இடம் எக்ஸாக்டாக வால்பாறை விட்டு கீழே இறங்கும்போது, இந்த பிளேஸ் கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா வால்பாறுந்து கீழே இறங்கும்போது அந்த மங்கி ஃபால்ஸ் நினைக்கிறேன், மங்கி ஃபால்ஸுக்கு முன்னாடி தான் முன்னாடி இருக்கிற ஒரு போர்டு இருக்கும். இந்த ஸோ இந்த போர்டுக்கு பக்கத்தில் தாங்க. ஸோ நீங்கள் வால்பாறில் இருந்தீங்கன்னா கீழே பார்த்து கன்வாஸில் காமிங்க.